ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வைட் டெக் சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா கேங்மென் ஸ்டடி மெட்டீரியல், அதில் பாதுகாப்பு கருவிகள், அந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புது வியூவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோட சாஃப்ட் காப்பி பிடிஎஃப் ஃபார்மெட் அந்த ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்றவங்க அதில் ஜாயின் பண்ணிட்டு குரூப் அட்மினுக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, உங்களுக்கு இதோட பிடிஎஃப் ஃபார்மெட் எல்லாமே கிடைக்கும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இமெயிலில் பயன்படுத்துகிற சில பொன்மொழிகள் இருக்குது, அது என்னென்னு பார்த்துட்டு அப்புறமா வீடியோக்குள்ளே போகலாம். விபத்துக்கான காரணங்கள்: பாதுகாப்புகளை அலட்சியம் செய்வது, மறதி, மிதமெஞ்சிய நம்பிக்கை, பொறுப்பற்ற தன்மை, வெறுப்பு, தவறான கண்ணோட்டம். மின் விபத்தில் இருந்து பாதுகாத்து கொள்ள பொன்மொழியில் 5 ஏபிசிடி. இ, அவ்வாறுதான் இருக்கணும். பி, டேக் த சப்ளை, மின்னோட்டத்திலிருந்து நிறுத்து. சி, உறுதி செய், கன்ஃபார்ம். டி, டிச்சார்ஜ், மின்னிறக்கம் செய். இ, எர்த்திங், நிலை இணைப்பு செய். ஏர்த்திராட எமனை வெல்லும், இடுப்பு கயிறே இணையற்ற நண்பன், கையுறை நம்பினவர் கைவிடப்படார். எல்சி எடுப்பது எல்லோரையும் காக்கும். எல்சி என்னென்று உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், அது ரொம்ப முக்கியமானது, அதில் இருக்கிற கொஸ்டின்களுக்கு வாய்ப்பு இருக்குது. முறையான மேற்பார்வை, எவருக்கும் இல்லை எமன் பார்வை. தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணம், பாதுகாப்பு கவசம், காது பிளக், கழுத்து பட்டி, எல்லாவற்றையும் ட்ரெஸ்ஸு நல்லா போட சொல்கிறாங்க, ப்ராப்பரான ஃபிட்டான ட்ரெஸ் போடணும். கிளாஸு, கை பாதுகாப்பு, க்ளவுஸு, ஷூ எல்லாம் போட்டு வேலை பார்க்கணுன்றாங்க. இதை பற்றி நம்ம வாங்க வீடியோக்களை தெளிவாக பார்ப்போம். எலக்ட்ரிக்கல் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ், பாதுகாப்பு கருவிகள் என்னென்னு பார்ப்போம். ஹெல்மெட்டு, கிளாஸு, ரப்பர் ஹேண்ட் க்ளவுஸ், க்ளவுஸு, சேஃப்டி பெல்ட்டு, கவுரு, நம்ம ரோப் கவுரு, ட்ரெஸ்ஸு எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடணும், கிளாத்து அந்த மாதிரி இது மாதிரியும் போடணும். சேஃப்டி ஷூஸ், ஷூஸ் எல்லாம் தெரியும், இந்த பூட் ஷூ மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஷூ போடணும். டிஸ்சார்ஜிங் ராடு, இது அந்த டிஸ்சார்ஜிங் ராடு, அதோட எத்தனை நாள் எவ்வளோ லென்த் இருக்கணும் அந்த இது போட்டிருக்காங்க, 6 ஃபீட் to 8 ஃபீட் இருக்கணும் அந்த லென்த்து, அதெல்லாம் போட்டிருக்காங்க. எழுத்துராடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், அதோடய சைஸு எவ்வளோ லென்த் இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ரப்பர் கையுறைகள், ரப்பர் கையுறைகள் பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், அதை எப்படி செக் பண்ணுறது, அது ரப்பர் க்ளவுஸில் ஓட்டை இருக்கா இல்லையா அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா அதில் காற்றை ஊதி அமைக்கி பார்க்கணும். அமைக்கி பார்க்கும்போது அது ஓட்டை வெளியாகுன்றது காற்று வெளியே போகும், அப்படி இருந்தால் அதில் டேமேஜ் பீஸா அப்படி இருந்தால் நம்ம அதை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு புது க்ளவுஸ் இதான் யூஸ் பண்ணணும். அப்புறம் மரம் ஏறும்போது ரப்பர் க்ளவுஸ் பயன்படுத்தக்கூடாது, ஏறும்போது இறங்கும்போது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், 230 வோல்ட்டு அல்லது 440 வோல்ட் அதற்கு மேலே போகும்போது மட்டும்தான் ரிஸ்க்கான இடத்துல மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்றாங்க. அடுத்து ஏணி, ஏணி எங்கேயெல்லாம் பயன்படுத்தணும், எப்படிலாம் பயன்படுத்தணும்னு கொடுத்துருப்பாங்க. ஏணி ஏறும்போது ரெண்டு கையில் பிடிச்சி ஏறணும், இந்த மாதிரி கை விட்டுட்டுலாம் டாட்டா வரக்கூடாது. அது என்னென்ன பொசிஷன், ஷேப்பில் வைக்கணும், எத்தனை டிகிரி ஷேப்பில் வைக்கணும் அதெல்லாம் கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. ஏணி செக் பண்ணுறது எப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி டோர் பக்கத்தில் ஏணி வச்சு வேலை செய்யக்கூடாது, பெண்டான ஏணியெலாம் வச்சு வேலை செய்யக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா கயிறு, எந்த மாதிரி கயிறு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கயிறோட டைப்ஸு எந்த மாதிரி இருக்கும், கவர் எந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து கைக்கருவிகளை பேணுதல், பத்திரமாக வச்சுக்கணும் எக்யூப்மெண்ட்ஸ், அது எந்த எக்யூப்மெண்ட்ஸை எப்படி வைக்கணும்னு பார்த்துருக்கோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அடுத்து ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் நம்மளோட முக்கியமானது ஒன்றா இருக்கும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. அடுத்து அறம், ஃபைல், ஏதாவது சிலிம்ஸ்லாம் இருந்தால் அதை ஃபைல் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபைல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது எந்த என்ன ரீசனுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி மேலே சொல்லியிருப்பேன். அடுத்து அளவுகள், ஃபோஸ்டோட லென்த்து, குழியோட லென்த்து, குழி தோணும் போது எவ்வளோ லென்த்து குழி தோன்றும் அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு இந்த டேப் யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாக ரம்பங்கள் வந்து மரம் லைன் ஒட்டி வர மரத்தெல்லாம் அறுக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கட்டிங் பிளேயர், நிறைய டைப் இருக்குது, இது மெயினாக டைப் இது மட்டும் கொடுத்துருக்கேன். வயர் கட் பண்ணுறதுக்கு, சுரண்டுறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பானர்ஸ் நம்ம முன்னாடி ஆல்ரெடி கொடுத்தது தான். அடுத்து பார்த்திங்கன்னா தீ அணைக்கும் கருவிகள், இதில் வந்து ஏ டைப் தீ அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்கெங்கே தீ பிடிச்சின்னா மரம், காகிதம், துணி, நிலக்கரி இந்த மாதிரி தீ பிடிச்சிட்டு இருந்தால் அதை வந்து ஏ டைப் தீன்னு சொல்லுவாங்க.
அடுத்து வந்து பி டைப் ஆ இந்த மாதிரி தீ வந்து எண்ணெய் பெட்ரோல் இந்த மாதிரி ஐட்டங்களை தீ பிடிச்சா இதை பி டைப்னு சொல்லுவாங்க. இதை வந்து தண்ணி ஊற்றினா ஆமத்தினால அமராது. ஸோ இதுக்கு வந்து ஃபார்ம்ன்ற ஒரு நுரைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பயன்படுத்தி தான் அமர்த்துவாங்க. அதை எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருப்பேன், பார்த்துக்குங்க. இது வந்து சி டைப் இ, இதில் வந்து மின்சாரத்தில் தீ பிடிச்சிருச்சுன்னா அதை என்ன பண்ணணும், அது தான் சி டைப் அப்படின்னு சொல்லுவாங்க, சி டைப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்து செல்லத்தக்க தீயணைக்கும் கருவிகள் வகைகள், சோடாமிலம், நுரை, கார்பன் குளோரைடு, கரியமில வாயு, இதெல்லாம் டக்குன்னு எடுத்துகிட்டு போகிற மாதிரி பொருட்கள், தீ பிடிச்சா டக்குன்னு எடுத்து அமுத்திக்கலாம். உலர்ந்த பொருட்கள், உலர்ந்த மணல், மண், மற்ற தீயணைப்பு பொருட்கள், நுண்ணிய துகள்கள், ஃபைன் பார்ட்டிகல்ஸ், சுண்ணாம்புக்கள், இதெல்லாம் பயன்படுத்தி ட்ரை பார்ட்டிகல்ஸ் வச்சு தீ அமுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் இங்கிலீஷில் அதே முன்னாடி கொடுத்தது தான், என்னென்ன கொடுத்துருந்தேன்னா அதை எடுத்து எடுத்து இங்கு என்னென்ன வருமோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன், அதை வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். இது வந்து பர்பஸ் ஆஃப் எர்த்திங், எர்த்திங் எதுக்காக கொடுக்குறாங்க, என்ன ரீசனுக்காக கொடுக்குறாங்கன்றது இங்கிலீஷில் இருக்குது. உனக்கு அடுத்த வீடியோவில் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல்லாகவே எர்த்திங்கே தனியாக ஒரு வீடியோவே போடுவோம், அதை பற்றி பார்த்துங்க. அது நிறைய டாபிக் இருக்குது, எர்த்திங், ட்ரான்ஸ்ஃபார்மர், இதெல்லாமே தனித்தனி வீடியோவில் போடுவோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வை டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிடி ஃபார்மெட்டில் வேணும்டா, நீங்கள் அதில் கேளுங்க, உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம், பை.